லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கைமீறி போயாச்சு, இனி திமுகவிற்கு வந்துடுங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். ஆனால் அவர் தலையில் இடி விழுந்தது போல் விக்கிரவாண்டியில் 83% வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதன் மூலம் அதிமுக தொண்டர்கள் மாற்று கட்சிக்கு வாக்களித்திருப்பது தெரிந்து எடப்பாடி அவர்கள் என்ன செய்வது என்று விழிப்பிதுங்கி நிற்கும் நேரத்தில் திமுகவின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அதிமுக தொண்டர்கள் தாய் கழகமான திமுகவிற்கு வர வேண்டும், உண்மையான அதிமுக தொண்டர்கள் வந்தால் திமுக 2 மடங்கு வலிமையாக முதல்வர் அதிமுக தொண்டர்களை அரவணைத்து வழி நடத்துவார் என நேரிடையாக அழைப்பு விடுத்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக ஆபத்தான சூழலை சந்தித்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமியின் கொங்கு மண்டலத்தை சார்ந்த நிர்வாகிகளும் டெல்டா மாவட்ட நிர்வாகிகளும் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பு என்ற வார்த்தைக்கே இடமில்லை, நான் மட்டும்தான் கட்சி என்று விடாப்பிடியாக இருப்பதுதான் அதிமுகவின் சமாதிக்கு அஸ்திவாரம் என்பது அதிமுக மூத்த நிர்வாகிகளின் கவலையாக உள்ளது. இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இருவரையும் ரத்தம் குடிக்கும் அட்டை பூச்சிகள் என்று விமர்சித்து வருவது அதிமுக தொண்டர்களை மேலும் இரிட்டேட் செய்து வருகிறது. ஜெயலலிதா தனியொரு ஆளுமையாக நின்று பிரச்சாரம் செய்வார், அவர் அதிமுகவை வெற்றி பெற வைக்கவில்லையா என்று எடப்பாடி நினைக்கிறார் என்றால் கல்லையும் வெற்றி பெற வைக்க அவர் என்ன ஜெயலலிதாவா?